ஓம் சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் வணக்கம். மாம் டிவோஷன்ல இருந்து நான் உங்கள் பாலாஜி. அமெரிக்காவில் இயற்கை எழில் கொஞ்சும் அற்புதமான கடற்கரைகளை உள்ளடக்கிய மாகாணம் தான் புளோரிடா. அப்படிப்பட்ட இந்த மாகாணத்தில் கிளியர் வாட்டர் பீச்சில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் புனித தலம் தான் டாம்பா ஐயப்பா டெம்பிள். இத்திருக்கோயிலில் மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய டாம்பா வாசனை பற்றி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. அட்லாண்டா ஐயப்பா டெம்பிள்ல இருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது டாம்பா ஐயப்பா டெம்பிள். அட்லாண்டா ஐயப்பா டெம்பிள்ல இருமுடி கட்டக்கூடிய சில ஐயப்ப பக்தர்கள் இந்தியாவில சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்வது போல இங்கு டாம்பா ஐயப்பா டெம்பிளுக்கு செல்வது வழக்கம். டாம்பா ஐயப்பா டெம்பிள் 2000 ஆம் ஆண்டு ஐயப்ப பக்தர்களுக்காக 18 படிகளுடன் கூடிய திருக்கோயிலை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. பின்பு 2017 ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி இத்திருக்கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் ஐயப்ப சுவாமிக்குன்னு 18 படிகளுடன் கட்டப்பட்ட முதல் ஐயப்ப திருத்தலமாகும். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி புனித படிகளான 18 படிக்கும் பஞ்சலோகத்தில் ஆன கவசம் பொருத்தப்பட்டது. இதை பார்க்கும்போது சபரிமலையில் இருக்கக்கூடிய 18 படிகள் போலவே அற்புதமாக காட்சியளிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையை பார்த்தோம்னா சபரிமலையில் இருப்பது போலவே இருப்பது மிகப்பெரிய பலம். இந்த திருக்கோயில்ல ஐயப்ப சுவாமியின் சன்னதியுடன் கணேஷா, முருகன், மஞ்சமாதா, சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுக்கு தனித்தனியாக அற்புதமான சன்னிதானம் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானின் வாகனமான மயிலையும் இங்கு காண முடியும். வெளியூர்ல இருந்து இருமுடி எடுத்து வந்த ஐயப்ப பக்தர்களோடு இங்கு இருமுடி கட்டக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் கோயிலை 3 முறை சுற்றி வந்து பின்பு கன்னி சுவாமிகள் அவர்கள் கொண்டு வந்த சரங்கொத்தியை அரச மரம் மற்றும் வேப்ப மரம் இணைந்துள்ள இடத்தில் வைப்பார்கள். எருமேலியில் பேட்டை துள்ளுவது போலவே இங்கேயும் ஐயப்ப பக்தர்கள் பேட்டை துள்ளலோடு கோயிலுக்கு செல்வார்கள். புனித படிகளான 18 படிகளை ஏறுவதற்கு முன்பாக ஐயப்பனின் காவல் தெய்வங்களான பெரிய கடுத்த சுவாமி, சிறிய கடுத்த சுவாமியின் உத்தரவோடு 18 படிக்கு முன்பாக தேங்காய் உடைத்து இருமுடியுடன் 18 படிகளை ஏறி சென்று ஐயனை தரிசனம் செய்வார்கள். ஐயப்பனுக்கு கொண்டு வந்த நெய் தேங்காய் மற்றும் பூஜை பொருட்களை இருமுடியிலிருந்து எடுத்து அதை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். அபிஷேகத்தின் போது பக்தர்களின் மனம் நிறைந்து சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா என்ற சரண கோஷம் மட்டுமே முழங்கிக் கொண்டிருக்கும். சபரிமலையில் பக்தர்கள் ஐயனின் சன்னிதானத்தை சுற்றி அங்க பிரதர்ஷனம் செய்வது போலவே இங்கேயும் பக்தர்கள் அவர்கள் கொண்டு வந்த இருமுடியை ஐயப்பனுக்கு செலுத்திய பின்
கோயிலை சுற்றி அங்க பிரதர்ஷனம் செய்வார்கள். மண்டல காலத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை சுமார் 7 மணி அளவில் 18 படி பூஜை செய்யப்படும். படி பூஜையின் போது மாலையில் உள்ள ஐயப்ப பக்தர்களின் துணையோடு பூஜையும் மற்றும் பஜனையும் நடைபெறும். தாம்பா ஐயப்ப டெம்பிள்ல நடக்கக்கூடிய அனைத்து முக்கிய நிகழ்வுகளை கோயிலோட Facebook வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் தாம்பா ஐயப்பா டெம்பிள்ல இருக்கக்கூடிய தாம்பா வாசனை தரிசனம் பண்ண அனுபவம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த திருக்கோயில் பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல் மற்றும் தரிசனம் பண்ண அனுபவத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இது போல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். மாம் டிவோஷனல். நன்றி. ஓம் சுவாமியே சரணமய்யப்பா.